தோஸ்த் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். வெஸ்ட் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடம் 2BHK உள்ள ஒரு நல்ல பிளானுங்க. ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து ஒரு தகவலை பார்ப்போம். இது வரைக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ முன்னோர்கள் வருவதற்கு உண்டான மாதம். ஸோ அந்த நேரத்தில் ஈசான மொழியிலையும் கன்னி மொழியிலையும் விளக்கேற்றுங்க. மகாலய வட்ச அமாவாசை 15 நாட்களில் மொட்டை மாடியில் கொண்டு போய் தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. யாரையும் திட்டாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும்போது நம்ம சுத்தபத்தமாக அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லது அவங்க கேட்டுட்டு நம்ம பேரன்கள் பேத்திகள் நல்லா இருக்காங்க, அவங்களாம் நலமாக வாழட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ வரைபடத்தை பார்ப்போம். 21/9/2021 புரட்டாசி 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதம திதிங்க. அன்றைக்கு வந்து அமிர்த யோகம் நல்லா இருக்குது. மகாலய பட்சம் ஆரம்பம், இது பஞ்சத்தில் சொல்லப்பட்டது தான். ஜீவன் நேத்திரம் நல்லா இருக்குது. அப்போ உயிர் இருக்குது. இந்த நாள் ஆரம்பிச்சு ஸோ இதிலருந்து 21ஆம் தேதியிலேருந்து இப்படியே வந்து உங்களுக்கு 6/10/2021 புரட்டாசி 20ஆம் தேதி 15 நாட்கள் புதன்கிழமை அமாவாசை மாலை 5:37 தான் முடியுது. ஹஸ்தம் நட்சத்திரம் மகாலய பட்சம் அன்னைக்கு தான் வந்து நீங்கள் வந்து அமாவாசை முடிகிற நாளில் நாம் 15 நாட்களுக்கு நாம் வீட்லேயோ திதி கொடுக்கறது, அப்புறம் வந்து கடற்கரையில் போயிட்டு கொடுக்கறது, பாபநாசம் அமாவாசை அந்த ராமேஸ்வரத்தில் போயிட்டு திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த 18/9 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சனி பிரதோஷமாக இருக்குது. அன்றைக்கி நாள் சித்தயோகம் அமிர்த யோகம் நல்லா இருக்குது. ஜீவன் நேத்திரம் இந்த நாட்களுக்கு உயிர் இருக்கணுங்க. இந்த 2/1 போட்டிருக்கிறது ஜீவன் நேத்திரம், 2/0 போட்டிருக்கிறது, 2/6 போட்டிருக்கிறது, 0/0 போட்டிருக்கிறதுலாம் உயிர் இல்லாத நாட்கள். அப்போ நம்ம இந்த உயிர் உள்ள நாட்களில் தான் கிரக பிரவேசம் செய்யணும். அப்போ இந்த நாள் நல்லா இருக்குது. இதிலருந்து இந்த பிரதோஷ அன்னைக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம்னா செய்து வச்சுக்கலாம். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். 28/39 உள்ள மேற்கு பார்த்த அருமையான வரைபடம். 5G என்ன அப்படின்னாக்கா, ஸோ இதில் மொதல் வந்து இது வந்து வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை, ஈசான மூலை. ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு போடப்பட வேண்டும். செப்டிக் டேங்க் வாயு மூலையில் முன்முகப்பில் போடணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். இது பேசிக் ஃபார்முலாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போ இது 5G நம்ம பார்த்துட்டோம். 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. வீட்டுக்கு உள்ளே போயிடுவோம், அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ திஸ் இஸ் ஏ மெயின் என்ட்ரன்ஸ் வாயு மூலை. இது 9ஆக பிரித்து நடுபாகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் விட்டுட்டு புதன் குரு சுக்கரன் பாகத்துலேயும் வைக்கலாம். இது உச்ச பாகம்னு சொல்கிறது. இந்த இடத்துலையும் வைக்கலாம். மாடிப்படி ஹால் 16x16. அப்புறம் ஈசான மொழியில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு 10x10 ஒரு பெட்ரூம், அவங்களுக்கு வந்து ஒரு 5x5 6.75 ஒரு டாய்லெட். அக்னி மொழியில் வந்து உங்கள் மருமகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சௌரியமாக இருப்பதற்கு கிச்சன் கம் டைனிங் 10x16 ஸ்டோர், அவங்க ஜாமான்களை அங்கங்கே சுற்றி அலைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. பூஜையறை கன்னி மூலையில் கொடுத்துருக்குறோம், ஹாலினுடைய கன்னி மூலையில். பெட்ரூம் 10x16 கன்னி மூலையில் பீரோவை இந்த இடத்துல வந்து வடக்க பார்த்து வச்சுட்டோம்னா அப்படியே கத்த கத்தையாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள். வாயு மூலையில் வந்து ஒரு டாய்லெட்டு, அப்புறம் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு டாய்லெட்டு. அப்போ பூஜை அறைக்கு பின்னாடி இல்லை, டாய்லெட்டு வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுதுங்க. ஸோ அப்போ டாய்லெட்டுக்கு பின்னாடி வரலை பார்த்தீங்களா, அப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்போது இந்த பிளான் அருமையாக இருக்குது பார்த்துட்டிங்களா. 28/39 அளவை சிதம்பரப்பதம்ங்கிறதுல 34 இன்ச்க்கு 34 இன்ச்சில் வகுத்தோம்னா 137 குழி. குழினா என்ன சார், ஒரு தடவை குழினா என்னன்னுங்கிறத தனியாக போடுறேன். அதில் கருட மனை உயரமாக பறக்கும் கருடன். அது மாதிரி கருட மனை வச்சோம்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே உயர்வாக வளருவாங்க. 99 வருடம் இந்த கட்டடம் நலமாக இருக்குங்க. செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வாங்க. இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்த தேதி தாங்க 21/9 6/10 செவ்வாய்க்கிழமை இருந்து புதன்கிழமை. சனி பிரதோஷத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து சிவாலயங்கள் செல்லுதல் ரொம்ப விசேஷங்க. சனி பிரதோஷத்தில் மாலை 4:00 to 6:00
எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்னன்னாக்கா, 10 வருடங்கள் அடியன் உச்சவரை வந்து இந்த பிரதோஷ காலத்தில் வந்து 3 முறை மதுரையில் இருக்கிற தென் திருவாலவாய திருக்கோவில்ங்கிற ஒரு கோவிலில் அடியன் சுவாமியை தூக்குனேன். சுவாமியை நான் தான், அடியன் தான், எம்பெருமான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தொட்டு வணங்குறது, தொட்டு பூஜை பண்ணுறது, வஸ்திரம் சாத்துறது, அலங்காரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் அடியனுக்கு கொடுத்துருந்தார். நானுங்கிறது வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது பலமுறை நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன். அடியனுக்கு கொடுத்த வாய்ப்பை அதை பயன்படுத்தி, ஸோ இன்றைக்கி வந்து அதனுடைய காரணமாகத்தான் எனக்கு இந்த ஒரு பலருக்கும் இந்த கலை, அதாவது இந்த வாஸ்துவனுடையது சரியாக புரிகிற மாதிரி சொல்வதற்கு உண்டான வாய்ப்பை எம்பெருமான் சிவபெருமான் அடியனுக்கு அருளியிருக்கிறார். இந்த வரைபடத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த மேற்கு திசை யாருக்கெல்லாம் யோகம் செய்யும்? மிதுனராசி, துளாராசி, கும்பராசி, இவங்க 3 பேருக்கும் சனியினுடைய தாக்கம் இருக்குது. 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும், சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கும், சனி திசையில் பிறந்தவர்களுக்கும் இந்த மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தாலும் மேற்கு திசையை வச்சு வீடு கட்டலாம். புளு வர்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் இந்த கலர் புளு வர்ணத்தை நீங்கள் வந்து வீட்டில் முன்முகப்புலேயோ சைட்லேயோ எங்கேயோ அல்லது பெட்ரூம்லேயோ நீங்கள் தீட்டிக்கோங்க. ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. என்னாக்கா, மிதுனத்திற்கு 8ஆம் சனி, துலாத்துக்கு 8ஆம் சனி, கும்பத்துக்கு 7.5 சனி நடக்குது. ஒரு வீட்டில் ஒரு கும்பமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க, கும்பம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் இல்லையா. அப்போ கும்ப ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தோம்னா அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து கும்பராசி ஒரு வீட்டில் இருந்தால் நலம். அப்போ 7 நடக்கும்போது சனி பகவானுக்கு திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, அதுக்கப்புறம் குச்சனூருக்கு அல்லது தனி சனி பகவான் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. சனி திசை வந்து யாருக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கோ மேற்கு திசையை வச்சு கட்டுங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டட வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு காஃபியோ வடையோ அவங்களுக்கு உணவுகள் ஏதாவது கொடுத்து வழங்குங்க. செருப்பு இல்லாதவங்களுக்கு, அணிகலன்கள் இல்லாதவங்களுக்கு அணிகலன் கொடுங்க. கோவில் அருகில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பிரெட்டு, பிஸ்கட் இது மாதிரி வாங்கி கொடுங்க. புளியோதரை வாங்கி கொடுங்க. அப்புறம் வந்து கிரிவலம் போகிறவங்களுக்கு வந்து சுக்குமல்லி காப்பி இது மாதிரி வாங்கி கொடுங்க. சனி திசை நடக்கும்போது இதெல்லாம் செஞ்சோம்னாக்கா கோட்டீஸ்வரனை உங்களே ஆக்கிடுவார். இப்போ நீங்கள் இந்த பிளானை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பிளானில் நாங்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்தில் ஒரு டீம் வச்சுருக்குறோம். அவங்க மூலமாக தான் நான் இந்த டிராயிங்ஸ் போட்டு அதன்படி நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் வந்து இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட், இந்த குழி கணக்குங்கிறது, அதுக்கப்புறம் கார்னர்ஸ், அதுக்கப்புறம் ஜாதகம், 1, 2, 3, 4, 5 இந்த 5ம் ஒருவருக்கு நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா, இன்னர் டைமென்ஷன் சரியாக வாஸ்தப்படி இருக்கணும், அவுட்டர் டைமென்ஷன் ஜாதகத்தில் அவுட்டர் டைமென்ஷன் சரியாக வாஸ்தப்படி இருக்கணும், குழி கணக்கு, இது ரெண்டு தான் நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 11 பொருத்தங்கள் இருக்குது. யோனி பொருத்தம், வயது பொருத்தம், கருட பொருத்தம், அது கர்ப்ப பொருத்தம், வார பொருத்தம், திதி பொருத்தம், இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுல தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 8 பொருத்தம் இருக்குது, நான் உங்களுக்கு 2 தான் காமிச்சிட்ருக்கேன். அப்போ இதையுமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 4 மூலைகள் கார்னர்களையும் உங்களுடைய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் டிராயிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதற்கு கட்டணம் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம், அதன்படி தான் நாங்கள் செயல்படுறோம். தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கோ 9003342128 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுடைய வரைபடம் நீங்கள் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னாக்கா நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவேன். ஸோ இது வந்து ஓகே பண்ணுறது. சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடம் வந்து கொண்டே இருக்கும். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.